என் உடம்புல திரும்பி இருக்கிற வரைக்கும் உழைச்சா அந்த பணத்தை 30 நாள் என்னால கொடுக்க முடியும். ராஜா, இப்ப இருக்கிற உன்னோட பாடி கண்ட்ரோலுக்கு எந்த கஷ்டமான வேலையை நீ செய்ய முடியாது. அதையும் மீறி நீ செஞ்சேனா உனக்கு இருக்கிற 10 மாதம் ஆயுள் காலத்தை கூட என்னால அப்பிய நான் காப்பாத்தியே தீருவேன். உங்களுக்கு என்ன உழைக்க கூடாது, 3 மாசத்துக்குள்ள 10,000 ரூபாய் வேணும், அவ்வளவுதானே? பணத்தோட வர பப்பிய காப்பாத்துங்க. இவ்வளவு நாளும் நம்மளை வச்சுக்கிட்டு இந்த ஆஸ்பத்திரி பட்ட கஷ்டம் போதும், தயவு செஞ்சு நம்மளை ரிலீஸ் பண்ணுங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அண்ணன் வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வருவேன். இத பாருமா, அண்ணன் உனக்காகத்தான் ஊருக்கு போறேன், வரும்போது காரு பந்து பழம் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். பப்பி நல்ல பிள்ளையாச்சே, சொன்னதெல்லாம் கேப்பா இல்ல பப்பி? இல்ல, நானும் அண்ணனோட கண்டிப்பா போய்தான் ஆவேன். இந்த பாருமா, அண்ணன் ஊருக்கு போய் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு 1 வாரத்துல இங்க வந்துரும். என்ன ராஜா, எதுக்கு 1 வாரம்? போன காலம் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு முன்னாடியே வந்துருவேனே. 1 வாரத்துல வந்துடுறேன்னு சொல்ற, சரி உன்னை நான் நம்புறேன். 1 வாரத்துல வரலன்னா அதான் நம்ம விஷயம்தான் தெரியுமே. பப்பி என்ன பப்பி தான் இப்ப சொன்னீங்க, இது கரெக்ட். டாக்டர், உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நர்ஸ், அந்த பீரோல இருக்க மருந்து எடுத்து ராஜா கிட்ட கொடுங்க. ஓகே டாக்டர். ராஜா, மருந்த வேலை வேலைக்கு சாப்பிடு, உடம்ப பத்திரமா பாத்துக்க. உடம்பு தானே, பத்திரமா பாத்துக்கிறேன். வரேன் பப்பி. பப்பிக்காக 8,000 ரூபாய் எப்படி எல்லாமோ சேர்த்த, பாக்கி 2,000 ரூபாய் சேர்க்கறதுக்குள்ளதான் நீங்க ரெண்டு பேரும் ஊருக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. அந்த 2,000 ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னு நினைச்சிட்ட நேரத்துல தான் கடவுளா பார்த்து அனுப்பிச்ச மாதிரி பஸ்ல 4 கிடைச்சார். அதனால தான் அவங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு போயிட்டேன். இப்ப சொல்லு செல்வி, நான் பணத்தாசு பிடிச்சவனா இல்ல பாசத்தை பத்தி தெரியாதவனா? உங்களை பத்தி தெரியாம உங்களை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுட்ட, என்ன மன்னிச்சிருங்க. 10 மாசத்துல சாக போறோம்னு தெரிஞ்சிருந்தோம், உன்னால எப்படி இவ்வளவு நாளும் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடிஞ்சது? நான் அழுதாலும் என் சாவை தடுக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்காக நான் அழணும்? ஓ, நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதியா? என்னை சுத்தி இருக்கவன் யாரும் அழக்கூடாது. நீங்க அழுதீங்கன்னா எனக்கு ஆயுள் கம்மி, எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சரி சரிமா, எது கழுற பாண்டி? என் பேரு பாண்டி இல்ல, என் உண்மையான பேரு ராஜா. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ பாண்டிதான். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பாண்டியாவே இருந்துட்டு போறேன். வருது, முதல்ல உனக்கு ஒரு வேலை, அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். இந்த ரெண்டையும் அந்த இன்ஸ்பெக்டர் வச்சே முடிச்சிடுறேன். மருது, என்ன இதெல்லாம்? பாண்டி ஆசீர்வாதம் பண்ணு. காய் இல்லாம வாழ்ந்தாலும் நோய் இல்லாம 100 ஆண்டு காலம் வாழணும். எந்திரிங்க. கதை எடு. இது வேற சார், சாரி சார். இந்தாங்க சார். மருது, உங்களுக்கு என்னோட சின்ன பிரசன்டேஷன். மருது, அப்படி வை சார். உள்ள இந்த பாம்பு நாட்டு வெடிகுண்டு இதெல்லாம் ஒண்ணு இல்லையே, என்ன இப்ப எல்லாம் பொட்டலா ரொம்ப பயமா இருக்கு, எதுக்கும் உடைச்சு உங்க கையில கொடுத்துருங்க. பாண்டி, மருதுவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனில ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், அதுக்குண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் ஒரு பார்சல்ல இருக்கு, இன்னொரு பார்சல்ல அதை அவங்களே பாத்துக்கிட்டுமே. என்னது, உள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? சார் சார், நீங்க ரொம்ப வசந்துட்டீங்க சார். நான் எப்படி உங்களை? நோ நோ,
ரொம்ப பாராட்டாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. பை தி பை, இப்ப எல்லாருக்கும் ஏன் விட்டதா சாப்பாடு? ஓகே, புறப்படுங்க. 744. என்னையா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? பின்ன என்னங்க சார், நீங்க உங்க பிரசன்டேஷன் கொடுத்துட்டீங்க, ஆனா ஏன் பிரசன்டேஷன் என்னன்னு சொன்னீங்களா சார்? சொல்லையா சார், சாட்சி கையெழுத்து போட்டுட்டீங்க, வேலையும் வாங்கி கொடுத்துட்டீங்க. வேலை கிடைக்குது சார், வேலை. அது எப்போனும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். ஆனா இன்னைக்கு நைட்டுக்கு தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? நானே ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். பாட்டுங்க பாடட்டுமா, பாட்டுல செய்திய கூறட்டுமா, வருங்காலமே நமக்காகத்தா வரக்கூடுமே, நலம் பாடத்தா போராடும் நெஞ்செல்லாம் புகழாகுமே, ஊரெல்லாம் நம்மத்தா பாராட்டுமே. உனக்கு ஒரு பாட்டுங்க பாடட்டுமா, பாட்டுல செய்திய கூறட்டுமா, வருங்காலமே நமக்காகத்தா வரக்கூடுமே, நலம் பாடத்தா. ஒரு பாட்டுங்க பாடட்டுமா, பாட்டுல வேதிய கூறட்டுமா, வருங்காலமே நமக்காகத்தா வரக்கூடுமே, நலம் பாடத்தா. நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா? புறப்பலாம் வாங்க, பார்த்து உஷாரா போயிட்டு வாங்க. இங்க பாருங்க, நீங்க வாகனம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கீங்க, நான் நேரம் ஊருக்குள்ள போறேன், புத்திசாலித்தனமா பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த பொறுப்பை நீங்க எங்கிட்ட ஒப்படைச்சாச்சு,
இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றோம், நேரா வீட்டுக்கு போறோம், சாப்பிடுறோம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம், புறப்படுறோம். புறப்படுங்க. பாத்தியா நம்ம நாய் எப்படி விளையாடுன்னு? இப்ப ஒன் நாய் வட்டி காமிக்கிறேன் பாரு. ஏய் அங்க பாருறா, நம்ம ஒரு தபால்காரரு, அவருக்கு உண்டான துணியை மாதிரி மாப்பிள்ள மாதிரி வராரு. என்ன தபால்காரரையா நேரம் தப்பி வரீங்க? ஏயா அவன் ஆடி போய் வாரம் ஆடு விளையாட்ட மாட்டிக்கிட்டு. இந்த பாருங்கப்பா, பாண்டி பேருக்கு வந்த ரிஜிஸ்டர் தபால உள்ள போட்டு தொலைச்சிட்டேன். கொஞ்சம் கதவு தரங்க. ரிஜிஸ்டர் தபாலா? அப்படின்னா என்னங்க? உனக்கு புரியறது மாதிரி அழகா சொல்றேன். அதாவது ரிஜிஸ்டர் தபால்னா போலீஸ் வாரண்ட்னு அர்த்தம். வாரண்ட் அப்படின்னா? யோ உள்ள போட்டிருக்கிற தபால எடுத்து கொண்டு போய் அச்சம்புதூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தேன்னு வச்சுக்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படி வெட்டியா உட்காந்து காவல் காக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவங்களே பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க வேண்டிய தபால் எடுத்து வந்து இங்க போட்டுட்டேன். இங்க போட வேண்டிய தபால் எடுத்து கொண்டு போய் அங்க கொடுத்துட்டேன். அதனால வந்த வேணதான் இதெல்லாம். திறங்கப்பா. சந்திரா ஆளுங்க யாராச்சும் வராங்களான்னு பாரு. வந்தா என்னடா, ஊருக்கு நல்லதானே சேரும், ஊரே நம்ம பாராட்ட போகுது. புடி புடி வாழ்க்கறையா, சீக்கிரம் ஆகட்டும். என்ன அப்படியே நின்னுட்டீங்க? என்ன தபால்காரர், தபால்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. உங்க ரெண்டு பேர் உதவியையும் மறக்கவே முடியாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறேன். அங்க கொண்டு போய் இந்த தபால கொடுக்குறேன். அவங்க பாண்டிய பிடிச்சாந்து உங்கள்கிட்ட பிடிச்சறாங்க. இங்கேயே காவல் காத்துக்கிட்டு இருங்க, வர்றேன். என்ன தபால்காரையா, உடம்ப பார்த்தா ஏதோ தகராறு பண்ணிட்டு தப்பிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. முகத்தையும் முழியையும் பார்த்தா திருட்டுத்தனம் பண்ணிட்டு என்கிட்டயே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. செந்தில உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லுவேனா? ஒண்ணு இல்ல, பாண்டி ஒரு 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து உள்ள போட்டுனா ஓட்ட பிரிச்சு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வர்றேன். மட்டுமா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது இலக்காரம். இப்படி எல்லாம் சொன்னா நாங்க நம்பிடுவோமா? உம்ம மாதிரி நான் 4 எழுத்து படிக்கலையே தவிர எந்த விதத்திலையும் உன்னை விட நான் விவரத்துல குறைஞ்சவனே இல்ல. அப்போ நான் வரட்டுமா? தாராளமா போயிட்டு வாங்க. நம்ம ஊரு நீங்க போறதுக்கு என்கிட்ட கேக்கணுமா? சந்திரா எப்படி நம்ம ஐடியா? அண்ணே தபால்காரருக்கு ஓட்ட பிரிச்சு இறங்குற ஐடியாவை நான் தானே கொடுத்தேன். என்னது அண்ணே இவன் போய் சொல்றானே, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தானே கொடுத்தோம். ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறதுக்கு ஐடியாவை நீங்க கொடுத்தீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தீங்க. ஐயோ அவன் எப்படா வெளியேறி தப்பிச்சு போனோம்? நாங்க குனிஞ்சோமா, அவன் எங்க மேல ஏறி போனா. ஆமாண்ணே, குனிய வச்சு காரியத்தை அவன் கெடுத்துட்டு போயிட்டான. தெரியிருக்காரு, மாட்டிக்க போற, சீக்கிரம் ஓடு. டாக்டருக்கு பயப்படுதெல்லாம் எங்க அண்ணன் வர வரைக்கும் தான். அவன் எங்க போயிருக்கானே எனக்கு தானே தெரியும். அட மண்டு, நீங்க எல்லாம் இருக்கீங்க, எங்க அண்ணன் எனக்கு கருமங்கலம் வாங்கிட்டு வர போயிருக்காங்கன்னு. இல்ல, என் ஆபரேஷனுக்கு 10,000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு, அது எடுத்துட்டு வரதுக்காக போயிருக்காங்க. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு எனக்கு இருக்குன்னு. இல்ல எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்போ ஆபரேஷன் தேவையான பணத்தை கொண்டு கொடுத்துட்டு உங்க அண்ணன் செத்து போடுவாங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? தப்பி புறப்படலாங்களா? வடகாரெல்லாம் திட்டுவாங்க சார். கொஞ்சம் இருங்க சார். என்ன சார் நீங்க? அது வந்துட்டாரு சார், பாருங்க சார். உயிரிழந்த வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். பாண்டி பணம் கரெக்டா இருக்கு, மனசை தவற விடாத, நல்ல முறையில் போயிட்டு வா. பாண்டி இதை வச்சுக்க. இது எதுக்கு? கை செலவுக்கு வச்சுக்கோங்க. ராஜாவுக்கு தெரிஞ்சா எல்லாம் விதிப்படி நடக்கும். தள்ளு பண்ணிரு. அதிகமா போச்சு.
செத்து போயிருவேன்னு தெரிஞ்சதா என் கூட பேச மாதிரி அன்னைக்கே சொன்னீங்க. டாக்டர், டாக்டர், உன்னை காப்பாத்துறதுக்காக எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு பணம் கொண்டாந்துருக்கம்மா. பாருமா, பணம் கொண்டாந்துருக்கம்மா, பேசுமா, பாருமா. அப்பி, ஐயோ அப்பி, அப்பி அண்ணன் கூட பேசுமா.